என்ன சொல்றாங்கன்னா, எம்ஜிஆர் காலத்துல அப்படி நடந்ததா அப்படின்னு கேக்குறாங்க. நடக்கல. ஏன் நடக்கலைன்னா, அந்த கட்சியினுடைய ஸ்தாபகரே அவர் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் அந்த கட்சியில உறுப்பினரே ஆனாங்க. எடப்பாடி பழனிசாமியை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே இந்த கட்சியில வந்து யாரும் உறுப்பினர் இல்ல. இப்பவும் என்ன சொல்றாரு திண்டுக்கல் சீனிவாசன், இப்பவும் என்ன சொல்றாரு, பொதுச்செயலாளர் பதவிக்கு யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம், அரசியல் ஆண்மை உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் அதிமுக பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிடலாம். உங்க மூலமாகவே நான் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன், சவாலை வைக்கிறேன். அவர்களது ஆண்மையை நம்ம பரிசோதித்து விடலாம். அவர்களை எடப்பாடி பழனிசாமி இருந்து கே சி பழனிசாமி இந்த தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க சார். வர்ற வெள்ளிக்கிழமை என் வழக்கு வருது, அதுல சொல்ல சொல்லுங்க. நாம நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை நான் தோற்கடித்து காட்டுகிறேன்.